வீடியோல நாம பார்க்க இருப்பது இலங்கையின் குடியிருப்பு கோலங்கள் பற்றி. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க இந்த சேனலை Subscribe செய்யாட்டி Subscribe செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இலங்கையின் குடியிருப்பு கோலங்களை அவற்றின் அமைப்பிடத்தின் அடிப்படையிலும் அதன் தொழிற்பாட்டின் அடிப்படையிலும் பாகுபடுத்திக் கொள்ளலாம். அமைப்பிடம் என்பது அவை கொண்டுள்ள பதிவிடங்கள், கட்டிடங்கள், பாதைகள் போன்றவற்றினை குறிக்கின்றது. தொழிற்பாடு என்பது ஒவ்வொரு குடியிருப்பும் எத்தகைய செயற்பாடுகளை ஆற்றுகின்றது என்பதனை பொறுத்து காணப்படுகின்றது. இலங்கையில் குடியிருப்புகள் அமைப்பிடத்தின் அடிப்படையில் கிராமம், நகரம், கிராம நகரம் என வகைப்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் 10 லட்சம் மக்களுக்கு மேல் வாழ்கின்ற மாநகரமாக கொழும்பு காணப்படுகின்றது. இலங்கையில் 14 மாநகரங்கள் காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள நகரங்கள் சனத்தொகை அடிப்படையில் பெரிய நகரங்கள், நடுத்தர நகரங்கள், சிறிய நகரங்கள் என பாகுபடுத்தப்படுகின்றது. பெரிய நகரங்களினை பொறுத்தவரை 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்வார்கள். நடுத்தர நகரங்கள் என்ற வகையில் 1 லட்சம் தொடக்கம் 5 லட்சத்துக்கு இடைப்பட்ட மக்கள் வாழ்வார்கள். சிறிய நகரம் என்பது 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் வாழ்கின்ற பகுதியாக காணப்படுகின்றது. இலங்கையின் குடியிருப்புகளில் பெரும்பாலானவை கிராம குடியிருப்புகளாகத்தான் காணப்படுகின்றது. பயிற்சிகைகளில் தங்கி வாழ்கின்ற மக்கள் கிராம மக்களாகத்தான் இருப்பார்கள். குடியிருப்புகள் தொழிற்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு வகையாக பாகுபடுத்தப்படுகின்றது. அந்த வகையில் மீனவ குடியிருப்புகள், குல குடியிருப்புகள், சந்தி குடியிருப்புகள், தோட்ட குடியிருப்புகள், வரலாற்று குடியிருப்புகள், கடவை குடியிருப்புகள், திட்டமிட்ட குடியிருப்புகள், துறை குடியிருப்புகள், சந்தை குடியிருப்புகள் என அது பாகுபடுத்தப்படுகின்றது. முதலாவதாக குக்கிராமம் பற்றி அவதானிப்போம். இலங்கையின் குடியிருப்பு கோலங்களில் மிக குறைந்த அளவு சனத்தொகை காணப்படுகின்ற பகுதியாக இந்த குக்கிராமம் இருக்கின்றது. விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் தான் குக்கிராமத்தில் அதிகம் வசிப்பார்கள். விவசாய நடவடிக்கைகளில் நெற்பயிர் செய்கையும் குரக்கன், சாமை போன்ற தானிய பயிர்களும் முக்கியமாக காணப்படுகின்றது. கொத்மலை நீர்த்தேக்கத்தினை அமைத்த போது மண் சரிவுகள் ஏற்பட்டதனால் பதிவிடங்களை இழந்த மக்கள் கொத்மலை மலைச்சரிவுகளில் காம்பர் ரிசைட், மொரக்கல்ல போன்ற கிராமங்களில் குக்கிராமங்களாக அமைத்துக் கொண்டார்கள். அடுத்ததாக குடகுடியிருப்பு பற்றி அவதானிப்போம். ஆரம்ப கால கட்டங்களில் ஆரியர்களின் வருகையை தொடர்ந்து மிக குறைவான சனத்தொகையை கொண்ட விவசாய குடியிருப்புகள் ஆத்தங்கரையை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகியது. பயிற்சிகளுக்கு நீர் பற்றாக்குறையும் வெள்ளப்பெருக்கும் ஒரு தடையாக இருந்ததனால் குளங்களை கட்டி நீரை தேக்கி அதன் மூலம் விவசாயத்தினை மேற்கொண்டார்கள். இதன் மூலம்தான் இந்த குள குடியிருப்புகள் தோற்றமிட்டது. இந்த குடியிருப்புகளில் நெற்பயிற்சியை அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கை மேம்பட்டதோடு பயறு, குரக்கன் போன்ற சேனை தோட்ட பயிற்சிகளும் வீட்டு தோட்டத்தில் மரக்கறி செய்கைகளும் பழச்செய்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. குளங்களில் மீன் பிடித்தலும் காடுகளில் வேட்டையாடுதலும் இடம்பெற்றது. வேட்டையாடிய இறைச்சியை குடும்பங்களோடு பகிர்ந்து ஒற்றுமையாக இந்த குளக்குடியிருப்புகளில் மனிதன் அந்த காலத்தில் மேற்கொண்டார். அடுத்ததாக நேர்கோட்டு குடியிருப்பு. இலங்கையின் குடியிருப்பு கோலங்களில் நேர்கோட்டு குடியிருப்பு முக்கியமானது ஒன்றாகும். கால்வாய்களின் இருபுறங்களிலும் பெருந்தெருக்களின் இரு பகுதியிலும் நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படுகின்றது. தன்னிரவு கிராமங்களில் உற்பத்தி அதிகரிப்பு ஏற்பட்டு அவற்றினை ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை உருவாகியதனால் போக்குவரத்து பாதைகளின் இரு பக்கங்களிலும் நேர்கோட்டு குடியிருப்புகள் உருவாகியது. புராதன காலத்தில் குளங்களினை அண்மித்து கட்டம் கட்டமாக இந்த குடியிருப்புகள் அமைக்கப்பெற்றது. அடுத்ததாக மீனவ குடியிருப்பு பற்றி அவதானிப்போம். இலங்கையானது ஒரு தீவாக இருப்பதனால் இலங்கையை சூழவுள்ள கடற்கரை பிரதேசங்களை அடுத்துள்ள மக்கள் மீன்பிடியினை வாழ்வாதாரமாக கொண்டு காணப்படுகின்றார்கள். இதனால் மீனவ கிராமங்கள் தோற்றம் பெற்றது. மயிலிட்டி, கட்பட்டி, மிரிஷ, பேருவல, தங்காலை, நீர்கொழும்பு, பேசாலை, கல்முனை, மன்னார், திருகோணமலை, சிலாபம், காலி போன்றன மீனவர்கள் அதிகளவில் வாழ்கின்ற பிரதேசங்களாகவும் மீன்பிடி துறைமுகங்களாகவும் காணப்படுகின்றது. பருவ காலங்களுக்கு ஏற்ப மீனவர்கள் இடம்பெயர்வதால் அவர்களது வீடுகள் பெருமளவில் குடிசைகளாகத்தான் இருக்கின்றது. 2004 ஏற்பட்ட சுனாமி தாக்கத்தினால் இந்த மீனவ குடியிருப்புகள் பெருமளவு சேதத்துக்குள்ளாகியது.
அடுத்ததாக தோட்ட குடியிருப்பு பற்றி அவதானிப்போம். பிரித்தானியரினால் அறிமுகப்படுத்த பெருந்தோட்ட பயிற்சிகள் மூலம் இந்த தோட்ட குடியிருப்பானது உருவாகியது. தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பணிபுரிய வந்த தொழிலாளர்கள் இவ்வாறு குடியிருப்புகளினை மலையக பகுதிகளில் அமைத்துக் கொண்டார்கள். இவை நிரல்படுத்தப்பட்ட சிறிய அறைகள் கொண்ட லயன் குடியிருப்புகளாக காணப்படுகின்றது. இவை மிகவும் வசதி குறைந்தவை. இதற்கு அண்மையில் பாடசாலைகள், இந்து கோவில்கள் என்பனவற்றை காணலாம். தரிசு நில சட்டத்தின் கீழ் மலையக மக்களிடமிருந்து பெறப்பட்ட காணிகளிலேயே இவ்வாறான லயன் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஓடத்துறை குடியிருப்பு பற்றி அவதானிப்போம். ஐரோப்பியர் வருகையுடன் இலங்கையில் வர்த்தகம் விருத்தியடைய தொடங்கியமையால் ஓடத்துறைகளை அடிப்படையாக கொண்டு மக்கள் அதிகளவில் குடியேறினார்கள். இவை ஓடத்துறை குடியிருப்புகள் என அழைக்கப்படுகின்றது. உதாரணமாக இலங்கையில் மன்னார், திருகோணமலை, கற்பட்டி ஆகிய பகுதிகளில் இந்த ஓடத்துறை குடியிருப்புகள் காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலங்கையின் குடியிருப்பு கோலங்கள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.